இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா விளாண்டாங்க. டாஸ் ஜெயிச்சு வழக்கம் போல் ஃபஸ்ட் பேட்டிங்கை வந்து நியூசிலாந்துகிட்டே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த விக்கெட்டை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் தென் பிச் ரிப்போர்ட்லேயும் சொன்னாங்க, அது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து ஒரு 180ங்கிறது தான் வந்து ஒரு ஃபைட்டிங் டோட்டலாக இருந்திருக்கும். ஒரு ஈவன் 200 கூட வந்து சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டாங்க. எஸ்பெஷலி கப்டல் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டாரு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நேற்று நடந்து ஆஸ்திரேலியா நேத்தான ஜெயிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல, ரெண்டு பேருமே ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து அவங்க தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். அதில் பார்த்தா அப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபேவரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா கடைசியில் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து குரூப் ஸ்டேஜே தான்ல. நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நியூசிலாந்து முடிக்கும் போது 172 முடிச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ரன்ஸ் வந்து கேன் வில்லியம்சன் பேட்டில் இருந்து தான் வந்திருக்கு. அவர் ஒரு கேப்டனாக ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக்கு நல்லாவே ஆடி கொடுத்துருந்தாரு. ஸ்டார்க்கு மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஒரு பவுலர் இருக்கும்போதும் அவரோட ஓவரையே நல்லா டேக் ஆன் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் அவர் நல்லா கிளாசிக்கலான பேட்ஸ்மேன் வேற. ஸோ எஸ், ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. பெட்டர் டீம் ஆன் தி டே அண்ட் பெட்டர் டீம் இன் தி டோர்னமெண்ட். கரெக்ட் டைம்ல பீக் ஆனாங்க டோர்னமெண்ட்ல. லைக் கரெக்டாக அந்த செமிஃபைனல்ஸ் முன்ன ஒரு 2 மேட்சஸ்க்கு முன்னாடியிலேருந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த செமிஃபைனல்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் மாதிரி ஒரு நல்ல டீமை வந்துட்டு பீட் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல வந்துட்டு அவங்களோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டெஸ்ட் ஆச்சு, இன்க்ளூடிங் தர் மிடில் ஆர்டர். அந்த மிடில் ஆர்டர்ல வந்துட்டு லைக் ரொம்பவே ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சு. இங்கிலாந்து ஏதோ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் வந்துட்டு பேர்லேயே இல்லை, அந்த ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. பட் சம்பவம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜேர்னி தான் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு ரொம்பலாம் பெருசாக ஒன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ரெண்டு சைட்லேயுமே. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு ஆஸ்திரேலியா ரொம்ப நாளாக தோத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நியூசிலாண்டும் வந்துட்டு பெருசாக அவங்க ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. ஜஸ்ட் 57 ரன்ஸ் தான்ங்கும் போது வந்து அங்கே வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் இந்த மேட்ச் வந்து யார் கையில் இருக்குங்கிறத. அதையும் மீறி கேன் வில்லியம்ஸ் ஒரு பிரில்லியன்ட் நாக்கால ஒரு நல்ல டோட்டலுக்கு அவங்க வந்தாங்க. சரி, இது வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து ஒரு சின்ன ஹோப்பாக கூட நான் நினச்சிட்டு இருந்தேன், வெதர் அவங்க வந்து இதை டைட் மேட்சாக கொண்டு போவாங்களா, லைக் செமிஃபைனல் 2 நடந்தது அது மாதிரின்னு. ஆனால் ஓப்பனிங்கில் அதுக்கேற்ற மாதிரி ஃபின்ச் விக்கெட்டும் விழுந்தது. ஆனால் அதை தவிர வேறு எதுவும் வந்து நியூசிலாந்துக்கு அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஈவன் வார்னர் அவுட் ஆகிருந்த போது கூட வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 100 ரன்னுக்கு மேலே தாண்டிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து கேம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஸோ அந்த மிடில் ஆர்டர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால அந்த ஃபைனல்ஸில் வந்துட்டு டாப் ஆர்டர்னால நல்லாவே ஆட முடிஞ்சுது. ஏன்னா மிடில் ஆர்டர் ஆடுவாங்கன்னு இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே ஹெல்ப் ஆச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் டாஸும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக போச்சு. நியூசிலாண்டை பற்றி சொல்லணும்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கடைசி ஒரு 3 ICC trophies கன்சிஸ்டண்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்க ஒரு டீம். என்னதான் அவங்க வெளியே எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நியூசிலாண்டு வந்துட்டு லைக் இப்போது கரண்ட்லி வந்துட்டு ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க சைடு. ஸோ அந்த இதில் விஷயத்தில் இந்த வாட்டியுமே அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்களோட கன்சிஸ்டன்சி ஃபைனல் வரைக்கும் வந்து. அண்ட் தென் நியூசிலாந்து டீமில் ட்ரென் போல்ட்டும் ரொம்ப நல்லாவே போலிங் போட்டிருந்தார். அதே போல் இந்த மேட்ச்சில் ஸ்பின் போலிங்கை பற்றி பேசியே ஆகணும். எப்பயுமே மிச்சில் சாந்த்னரும் இஷ்ஷோதியும் வந்து ரொம்ப நல்லாவே நியூசிலாந்துக்கு போலிங் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சாண்ட்னர் வந்து அங்கே டைட் பண்ணுவார், இங்கே சோதி வந்து விக்கெட் எடுப்பார். ஆனால் இன்றைக்கி ரெண்டுமே நடக்கலை. ஸோ வந்து அவங்க வந்து ரன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி சோதி ஓவர்லாம் உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் ஜாம்பா வந்து அந்த சைடு ஆஸ் யூஷுவல் தன்னோட பிரில்லியன்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸால் ரன்னை கண்டெயின் பண்ணார். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி மேட்சில் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது. போலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் நியூசிலாந்துக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டீம் வந்து தோத்துருச்சு. நியூசிலாந்து வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு சைடு. பட் அவங்களுக்கு இன்னுமே அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்து பீக் பண்ண முடியல. வர்றாங்க பட் கடைசியில் ஏதோ ஆகிடுது. மேபி இன் ஃபியூச்சர் அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஏசுலுட்டும் அண்ட் தென் பேட் கமிங்ஸும் ரொம்ப நல்லா
நல்லாவே போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்லோ பால்ஸை ரொம்ப நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்தில் 180 பிளஸ் கூட வர வேண்டிய இருந்த டோட்டில் வந்து 175 கீழேயே வந்து ரிஸ்ட்ரிக் பண்ண முடிஞ்சுது. 172 அந்த போர்டு பார்த்தோன்னே நியூசிலாண்டு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க பவுலிங் லைன் அப் அப்படி இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா ஏன் நாங்கள் வேர்ல்டு டாமினன்ட் டீம்னு காட்டுறதுக்காகவே ஒரு ஓவருக்கு முன்னாடியே அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. டேவிட் வார்னர் எஸ்ஆர்ஹெச்ல இருக்கும்போது அவர் கேப்டன்லேருந்து சேக் பண்ணாங்க, அப்புறம் மேட்ச்லேருந்தே ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பிக் மேட்சஸ் வரும்போதுலாம் செமிஃபைனல்லையும் 49 அடிச்சிருந்தார், ஃபைனலில் 50 அடிச்சிருந்தார். அது மூலமாகவே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் பிக் மேட்ச் பிளேயர் தான், ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்ன்ட்டு. அண்ட் அந்த நியூசிலாண்டோட பேட்டிங்கில் கூட அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நியூசிலாண்ட் பீக் ஆனாலுமே அந்த ஸ்கோர் இவங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. மேபி அனதர் 10-15 ரன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம், இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச்ல எப்படி ஆடணும்னு தெரிஞ்ச ஒரு டீம். அண்ட் அவங்களோட நிறைய பிளேயர்ஸ் போன வேர்ல்ட் கப்பும் ஆடினாங்க, 2015 வேர்ல்ட் கப்லையும் இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா வார்னரும் தன்னோட நல்ல பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவரு இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இந்த த்ரூ அவுட் டோர்னமெண்ட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அதே போல இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்லையும் தன்னோட சிறப்பான ஆட்டத்தின் மூலயமா தன்னோட டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஃபவுண்டேஷனை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணி மிச்சில் மார்ஷ் தன்னோட பிரில்லியன்ட் நாக்கால தன்னோட டீமுக்கு மொதல் ஐசிசி T20 வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியா சொன்ன வரைக்கும் ஒரு 2015 வேர்ல்ட் கப் அந்த ஹை பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருசாக எதுவும் நடக்கவே இல்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒன்றும் பண்ணல, 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒன்றும் பண்ணல. இது வந்தாங்க வேர்ல்ட் கப், 2019 வேர்ல்ட் கப் வந்தாங்க. பட் செமிஸில் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸிட் தான், இங்கிலாந்து கூட அதுவும் ஆர்க் ரைவல் கூட அப்படி ஒரு எக்ஸிட்ன்ற போது ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்குமே வந்து பெருசாக ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப நாள் இல்லை 2015 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. அதாவது ஃபார்மில் இல்லாத டீம் ஏதாவது ஒரு சீரீஸில் நல்லா விளாண்டு திருப்பி ஃபார்முக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபார்ச்சுனேட்டாக இந்த T20 வேர்ல்ட் கப் சீரீஸ்லேயே நடந்திருக்கு. இவங்களுக்கு இந்த சீரீஸில் நிறைய விஷயங்கள் நல்லாவே அமைஞ்சது. எஸ்பெஷலி செமிஃபைனல்ஸில் வந்து மேத்யூ வீடோட அந்த ஸ்பெஷல் இன்னிங்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கி மாஷ் ஆடின ஒரு சூப்பர் இன்னிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சது. இவ்வளோ நாள் மாஷை வந்து தேர்ட் பிளேஸில் இறக்கி அந்த இடத்துக்கு வந்து அவரை டியூன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக இன்றைக்கி சரியான நேரத்தில் ஃபைனலில் அது டியூன் ஆகிருக்கு. அண்ட் தென் ஜாம்பாவை பற்றி சொல்லியே ஆகணும், அவர் இந்த மேட்ச் மட்டும் இல்லை இந்த சீரீஸ்குள்ளே ரொம்ப நல்லா விளாண்டாரு. வார்னருக்கும் இவருக்கும் ஒரு டைட் காம்படிஷன் போச்சுன்னு சொல்லலாம் அந்த மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டுக்கு. ஸோ இந்த ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு ஜாம்பாவும் ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணதில் ஜஸ்டின் லேங்கருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா ஸ்மித் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது அவரை நம்பர் 3 அனுப்பாமல் ஃபினிஷராக இருந்த மிச்சல் மார்ஷை ஒரு ஃப்ளோட்டிங் ரோலான நம்பர் 3 அனுப்பிச்சு அவர் ஒரு நல்ல காட்டு சுற்றி ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு 15 வேர்ல்டு கப் வேர்ல்டு T20 கப்பு ஃபைனலை இப்போ மிச்சல் மார்ஷ் தான் வச்சுருக்காரு. அதுவும் சூப்பராக அவர் ஒரு நாக்கு வந்து ஒரு ரொம்பவே தனித்துவமாக தெரிஞ்சது வெளியவே. எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வந்த பிளேயரு, ஆனால் ஃபுல்லாக அவரே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குற அளவுக்கு அவரே ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காரு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்திரேலியன் டீம் அந்த 2000 பிகினிங்கில் வந்து எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பெரிய ஐசிசி ஈவெண்ட் டோர்னமெண்ட் நடக்குதுன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு லீக் மேட்ச்சோ இல்லை குவார்டர் ஃபைனலோ செமிஃபைனலோ ஆடுறாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்போனன்ட் டீமை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபைனல் மேட்ச் ஸ்பெஷல் மேட்ச் இல்லையா, ஸோ நாங்கள் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதை நாங்கள் கம்ஃபர்ட்டாக தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் சேசிங்கில் கூட ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் அவங்க இந்த கேமை கையை விட்டு நியூசிலாந்து சைடில் கொடுக்கவே இல்லை, கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி கேம். ஸோ வெல் பிளேட் ஆஸ்திரேலியா, ஹார்ட் லக் டு நியூசிலாந்து, கண்டினியூஸாக ஃபைனல்ஸ் தோத்துட்டு இருக்காங்க. பட் யா ஒரு நாள் கண்டிப்பாக கம்பேக் தருவாங்க. ஸோ சூப்பர். நீங்கள் எல்லா ஐசிசி ஈவெண்ட்டோட ஃபைனலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வெதர் 99, 2003, 2007, 2015 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே ஜெயிச்சிருப்பாங்க. ஈவன் இந்தியாவில் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை கூட வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து இன்றைக்கி அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு யூனிட்டாக இணைஞ்சு இந்த ட்ராஃபியை கைப்பற்றி இருக்கிறது
ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நேற்று நடந்த ஃபைனல்ஸ் பத்தி நம்ம ரசிகர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உங்களோட கருத்துல தாராளமா கமெண்ட்ஸ் வந்து வாங்க பண்ணலாம். நேற்று மேட்ச் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த மேட்ச்ல பிடிச்ச பெஸ்ட் மூமெண்ட் என்ன? இப்ப நியூசிலாந்து லாஸ்ட் கூட வந்து டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் வந்து ஜெயிச்சாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஓடி வேர்ல்ட் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போய் தோத்துருக்காங்க. இப்போ வந்து டி ட்வெண்ட்டி ஃபைனல்ஸ் போய் தோத்துருக்காங்க. கடைசி இந்த மூணு வருஷத்துல மூணு ஃபைனல் போயிட்டு அல்ல ரெண்டு ஃபைனல் வந்து தோத்துருக்காங்க, ஒரு ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நியூசிலாந்து பத்தி கேம்ஸ் கேப்டன்ஷிப் பத்தி நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ் பேசலாம். வேற ஒரு ரசிகன் மேட்ச்ல வந்து சந்திக்கிறேன். ஒன்னும் புதிரில்ல ஜா ஜா ராஜா, வெற்றி ஒன்னும் தூரம் இல்ல பா பா.